அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து கணியத்திற்குரிய இன்று ஒரு தகவல் என்ற தளத்தில் குழுமியிருக்கும் ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே தினந்தோறும் மார்க்க சம்பந்தமான ஏதாவது ஒரு தலைப்பில் ஒரு தகவல் என்ற பெயரிலே பல்வேறு விதமான கருத்துக்களை பொதிந்த பல விஷயங்கள் அல்லாவின் பொருத்தம் நாடி உங்களது துறாவை விரும்பி இங்கு பதிவு செய்யப்படுகிறது அந்த வழியில் இப்பொழுது மதுஹபு என்ற சொல்லுக்கு பொருளை நாம் தெரிந்து கொள்வோம் மதுஹபு என்றால் என்ன என்றால் மதுஹபு என்பதற்கு செல்லும் வழி செல்லும் பாதை என்பது பொருளாகும் அல்லாஹ் தபார குத்தாலா வழங்கிய சத்திய இஸ்லாத்தியனுடைய சட்டங்கள் ஒவ்வொன்றையும் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ அழகிவு செல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்து அதன்படி வாழ்ந்து காண்பித்தார்கள் பெருமானார் செல்லல்லாக அழைகிவு செல்லம் அவர்களது அன்பு தோழர்களான சகாபாக்கள் அவற்றை முழுமையாக பின்பற்றி நடந்தார்கள் பின்பற்றி வாழ்ந்தார்கள் அதை தலைக்கு மேல் வைத்து கொண்டாடினார்கள் பொதுமக்கள் நபிகள் சல்லல்லாஹா அலிஹி செல்லம் அவர்களோடு பழகியவர்களின் வாயிலாக மார்க்க அறிவை சந்தேகமில்லாமல் பெற்று வந்தார்கள் எனவே அப்பொழுதெல்லாம் இந்த மதுஹபு தேவையாக இருந்திடவில்லை காலங்கள் செல்ல செல்ல நாலா பக்கங்களிலும் இஸ்லாம் அதிவேகமாக பரவிக் கொண்டு வந்தது மக்கள் கூட்டங்கூட்டமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை ஆலிம்கள் அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது குரான் ஹதீஸிலிருந்து எடுத்து வைத்து தீர்த்து வைத்தார்கள் அதேபோல வருங்கால மக்களுக்காக அத்தகைய தீர்ப்புகளை தொகுத்து வைப்பது இன்றியமையாமல் போனது அதாவது வருங்கால மக்களுக்காக அத்தகைய தீர்ப்புகளையெல்லாம் தொகுத்து வைப்பது மிக முக்கியமானது என்று எண்ணிய ஆலிம்கள் மார்க்க அறிஞர்கள் நல்லோர்கள் குரானையும் ஹதீசுகளையும் ஆய்வு செய்து ஆய்வு செய்து பெண்ணம்பெரும் முயற்சிக்கு பிறகு மார்க்கச் சட்டங்களை எழுதி தொகுத்து வைத்தார்கள் அந்த சட்டங்களுக்குத்தான் ஃபிக் என்பதாக சொல்லப்படும் அந்த சட்டங்களை தொகுத்தவர்களுக்கு இமாம் இமாம்கள் என்பதாக நாம் சொல்லுகிறோம் அத்தகைய இமாம்கள் பலர் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருந்தாலும் நான்கு இமாம்கள் மட்டுமே உலக வரலாற்றிலே பின்பற்ற தகுதி தகுதி வாய்ந்தவர்களாக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த நான்கு இமாம்களினுடைய பெயர்கள் உலகளாவிய முறையில் நாம் அனைவரும் அடி அறிந்திருக்கிறோம் இமாம் நொஹான் பின் சாபித் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலேஹி இவர்கள் தொகுத்த சட்டத்திற்கு பெயர்தான் ஹனஃபி என்பதாக நாம் சொல்லுவோம் எனவே இவர்களை பின்பற்றி நபியவர்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களுக்கு ஹனஃபி என்பதாக சொல்லப்படும் அதேபோல இமாம் மாலிக் பின் அனஸ் ரஹமத்துல்லாஹி அலேஹி இவர்கள் தொகுத்த சட்டங்களுக்குத்தான் மாலிகி என்பதாக சொல்லுகிறோம் அதேபோல இமாம் முகமது பின் இதீஸ் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலேஹி இவர்களால் ஏற்படுத்தப்பட்டது ஷாஃபி அஹி மதஹப் அதேபோல அஹமத் பின் ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலேஹி இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்டத் தொகுப்புகள் ஹம்பலி என்பதாக அழைக்கப்படுகிறது இந்த களது தீர்ப்புகளும் உலக அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவின்படி மார்க்கத்திலே மிகப்பெரும் அங்கீகாரம் பெற்றவை எனவேதான் நான்கு மதுகபுகளும் இன்றியமையாதது எனவே இந்த நான்கு மதுகபுகளில் ஒன்றை பின்பற்றுவதுதான் குரானையும் ஹதீஸையும் பின்பற்றுவதாக அமையும் இவ்வாறு மதுகபை பின்பற்ற பின்பற்றக்கூடியவர்கள்தான் அகலு அல் ஜமாத் என்பதாக சொல்லப்படும் அதன்படி செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக வாகர் தாபா நான் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமின் அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்